உறவுகளை பத்தி பொழுது மூன்று விதம் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது வெறும் உறவுகளாக மட்டுமே நான் அதை பார்க்கல அந்த உறவுகள் வெளிப்படுத்தக்கூடிய நேயமாகவும் அதை நான் கணக்கில் எடுக்கிறேன் ஒரு மரம் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய இலைகளாக சில உறவுகள் உண்டு இப்படி இந்த இலைகள் மாதிரி இருக்கக்கூடிய உறவுகள் வாழ்க்கையில் வந்து போகக்கூடியது இலைகள் வருவது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் சொந்த காலம் முடிந்து இலையுதிர் காலம் என்று ஒன்று வரும் பொழுது மரம் முழுவதும் இருக்கக்கூடிய இலைகளை அப்படியே ஒட்டுமொத்தமாக கொட்டிவிட்டு கொட்டி மொட்டையாக நிற்கக்கூடியது

விழுவது அந்த சின்ன சின்ன கிளைகளாக இருக்கும் இப்படியும் வாழ்க்கையில சில உறவுகளை நீங்க கண்டிப்பாக பார்த்திருப்பீங்க அவங்க வெளிப்படுத்தின மனிதனேமும் இதே மாதிரி கொஞ்ச காலத்திற்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கும் தோல் சாய்ந்து கொள்ள ஒரு நல்ல ஒரு நட்பாக தோன்றி இருக்கும் ஆனால் திடீர்னு ஒரு பெரிய துன்பமோ அல்லது ஒரு பெரிய மனச்சிக்கலோ வரும்பொழுது அடுத்த நிமிடம் உடைந்து விழுந்தது முதல் கிளையாக அந்த நட்பாக இருக்கும் மூன்றாவதாக ஒன்று அது இலையோட கணக்கில் உங்களால எடுக்க முடியாது கிளையோட கணக்கில் எடுக்க முடியாது விதையிலிருந்து முதலாவது புறப்பட்டு மண்ணுக்குள் இருட்டுக்குள் உரம் தேடி நீர் தேடி இறங்கிய மிக துணிச்சலான அந்த ஒன்று அது வேர் இந்த வேர் மாதிரி சில உறவுகள் பல நேரங்கள பாத்தீங்க அப்படின்னா அடிக்கக்கூடிய இந்த துன்பம் அப்படிங்கிற காற்றுல மரம் வேரோடு சரிந்து விடுமோ அப்படின்னு நினைக்கும் போது இத்துப்போன கிளைகள் எல்லாம் உடஞ்சி விழும் இலைகள் அத்தனை மொத்தமாக கொட்டி போகும் ஆனாலும் மரம் விழுந்து விடாமல் இருப்பதற்காக பூமிக்குள் இன்னும் இருட்டுக்குள் வெளிச்சமே இல்லாமல் யாரும் பாராட்டாமல் இந்த காலத்து குழந்தைங்க மாதிரி உங்க குரல்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு செல்ஃபி எடுக்க கூட ஒரு ஆள் இல்லாமல் மரத்தோட எடுப்பீங்க பூவோட எடுப்பீங்க காயோட கனியோட எல்லாவற்றோடையும் பரவசமாக செல்ஃபி எடுத்துக்கும் ஆனால் இதை எதை பத்தியும் கவலைப்படாம பாராட்டுதலுக்காக நிற்காம மண்ணுக்குள்ள இருட்டுக்குள்ள பாஞ்சு பாஞ்சு ஓடி தான் கஷ்டப்பட்டாலும் வெளியே தெரியக்கூடிய இந்த மரம் ஒரு நாளும் சாய்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில உறவுகள் இருக்கும் இந்த உறவுகளுக்குள்ள உங்களுடைய தாய் தகப்பனை கொண்டு வரலாம் உங்களுடைய ஆசிரியர்களை கொண்டு வரலாம் அசைக்க முடியாமல் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய நட்பு வட்டாரத்தை கொண்டு வரலாம் இந்த மாதிரி சில மனிதனேயம் உண்டு இந்த மனிதனையும் கண்ணுக்கு தெரியவே தெரியாது அவங்க பக்கத்து பத்து பேர் வந்து புகைப்படம் எடுத்து தாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பொருளையோ உணவையோ துணியையோ இவ்வளோ பேருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற புகைப்படத்திற்காக நிற்க மாட்டாங்க பாராட்டுதலுக்காக நிற்க மாட்டாங்க பரிசுக்காக நிற்க மாட்டாங்க பொன்னாடைகளுக்காகவும் அழகான பூங்கொத்துக்களுக்காகவும் நிற்க மாட்டாங்க ஏதோ சுவாசிக்கிற அளவு சுலபமாக மனிதநேயத்தை இயல்பாக காட்டிக்கொண்டே போவார்கள் சுவாசம் நிற்கும் வரை அவர்களது மனிதநேயம் நிற்காது யார் மாதிரி அவர்கள்னா அப்படின்னா ஒரு மனத்தினுடைய வேர் மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் இதை நான் மறுபடியும் முன்னுதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன் கைவசம் வர கூடிய எல்லா காட்சிகளையும் எடுத்து பாருங்க பக்கத்துல வரக்கூடிய எல்லா நபர்களையும் பாருங்க மனிதநேயத்தை வெளிப்படுத்தும் போது இவர்கள் இலைகளாக இருக்கிறார்களா அல்லது கிளைகளாக இருக்கிறார்களா அல்லது வேர்களாக இருக்கிறார்களா மற்றவர்களை பற்றி கவனிக்கிறதுக்கு முன்னால நீங்க இலையாகவோ கிளையாகவோ வேறாகவோ எந்த பொருளாக இருக்கீங்க உங்கள் மனிதனேயும் எவ்வளவு ஆழமானது அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நமக்கு அடுத்து இன்னும் நான்கு பேர் நம்ம கிட்ட பேச போகிறாங்க இல்லை பரபரப்பான சூழ்நிலை தான் நீங்க எவ்வளவு அழகாக சொன்னாலும் எத்தனை முறை அழுத்தி சொன்னாலும் பரபரப்பான சூழ்நிலையில் அவரவர்களை பார்த்துக்கொள்ளவே அவரவர்களுக்கு காலம் இல்லாத பொழுது நேரம் இல்லாத பொழுது பொறுமை இல்லாத பொழுது ஏன் பொறுப்பும் இல்லாத பொழுது எப்படி மற்றவர்களுக்காக நேரம் செலவிட முடியும் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக இல்லை தொலைத்து விட்டோம் காணாமல் போய்விட்டது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாக இந்த அணியில் இருந்து ஒரு குழந்தைங்க எல்லாம் வணக்கங்க கடவுள் ஏன் கல்லா மனிதர்களாலே இப்படின்ற பாட்டை கேள்விப்பட்டிருப்போம் எவ்வளோ அற்புதமான பாடல் கேட்டீங்களா இந்த பாடல் இன்றைய வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்குதுங்க ஆமா மனிதநேயமற்ற இனமா மனித இனம் மாறிக்கிட்டு வருது தான் இன்றைய பரபரப்பான வாழ்வின் நடுவே மனிதநேயத்திற்கு இடம் நான் பேச வந்திருக்கேன் ஒன்றும் இல்லைங்க வருஷத்துல ஒரு நாள் பிறந்த நாள் கொண்டாடுறோம் என்ன பண்றோம் கோயிலுக்கு போறோம் பாட்டி வைக்கிறோம் கேக் வெட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய செலவு பண்றோம் அந்த கோயில் வாசல்ல மன தைரியம் இல்லாத நல்லா கேட்டுக்கோங்க மன தைரியம் இல்லாத பிச்சைக்காரங்க நம்மகிட்ட கை நீட்டி பிச்சை கேட்பாங்க அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுவோம் ஆனா கோயிலுக்குள்ள போனோன்னே அந்த கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு அள்ளி எள்ளி கொடுப்போம் கடவுள் பக்தி தேவைதான் ஆனா அந்த கடவுளுக்கு சேரதுல பத்தில் ஒரு பங்கோ இல்லைனா நூறுல ஒரு பங்கோ அவங்களுக்கு செஞ்சா அது மனிதநேயம் ஆனா கடவுளுக்கு செய்வேன் கலங்கி நிற்போருக்கு செய்ய மாட்டேன் என கூறும் கள் மனிதநேயத்தை எப்படிங்க எதிர்பார்க்கிறது திருவள்ளுவர் நமக்கு என்னங்க சொல்றாரு நன்றி மறப்பது நன்றன்று நன்றளது அன்றே மறப்பது நன்று ஆனா நாம நமக்கு போட்ட விவசாயிகளே ரோட்டில் விட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ள பிறந்துட்டு இருக்கோம் விவசாயிகள் சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும் இதெல்லாம் தெரிஞ்சுமே நாம் உண்டு நம்ம வேலை உண்டு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் எத்தனை எத்தனை விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க எல்லாம் நமக்கு தெரிஞ்சதான் இருந்தாலும் நம்ம வேலையை தானே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம டெங்குங்க இருக்குது மனிதனேயோ அதனால தான் சொல்றேன் நம்மகிட்ட மனிதனேயோ இல்லன்னு

இதுக்கும் ஒரு அழகான பாடல் இருக்குங்க மடி நிறைய பணம் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும் ஆமாங்க மனம் நிறைய இருள் இருக்க தானே இங்கே மனிதநேயம் இல்லை இப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்ம எங்கெங்க போய் மனிதநேயத்தை தேட மனிதநேயன்றதை தொலைச்சி ரொம்ப நாள் ஆச்சுங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னு தெரியுமா பெற்றோர் வளர்ப்புங்க அந்த காலத்துல பெற்றோர் எல்லாருக்கும் உதவணும் எல்லாருக்கும் இறக்க பண்ணும் சொல்லி சொல்லி வளர்த்தாங்க ஆனா இன்னைக்கு என்னங்க சொல்லி வளர்க்காங்க இருக்கடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும்டா எந்த பிரச்சனை நடந்தாலும் முன்னாடியும் போக கூடாது பின்னாடியும் போக கூடாது மேதியா இருக்கணும் இத சொல்லி வளர்க்கிறாங்க தற்காப்புக்காக அவங்க குழந்தைங்கிட்ட இதை சொல்லி வளர்க்கறதுனால தானங்க இந்த சமுதாயம் இன்னைக்கு சுயநலத்தை கொண்டாடிக்கிட்டும் நேயத்தை விட்டுட்டும் இருக்குது ஒரே வாரத்தில் மூணு பச்சிளம் குழந்தைகளை இருந்தும் தெருவுலேருந்தும் குப்பையிலேருந்தும் எடுத்தாங்கன்னா அந்த தாய்க்கே இல்லாத மனிதனை எப்படிங்க மற்றவங்ககிட்ட இருக்கும் கொலை கொள்ள பாலியல் ரீதியான தொல்லைகள் சிறுவ சிறுமிக்கு கூட பாதுகாப்பில்லாத இந்த சமூகத்தில் மனிதனே எங்கெங்க இருக்குது அதனால தான் நானும் சொல்கிறேன் மனிதனே இல்லைன்னு அநாதாசிரமம் முதியரலாம் இதெல்லாம் மனிதநேயமின்மையின் அடையாளம் தானேங்க அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் மனிதநேயம் இல்லை இல்லை இல்லைன்னு அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் நம்மள மனிதநேயமே இல்லாமல் கொடுமைப்படுத்தினான் ஆனா நாம் அவன்கிட்ட இருந்து வந்து சுதந்திரம் வாங்கி எழுபத்தோரு வருஷம் முழுசா எழுபத்தோரு வருஷம் ஆச்சு இன்னமும் மற்றவன் நல்லா இருக்க கூடாது நாம நல்லா இருக்கணும் அவன் அப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான் மற்றவங்களை அழிக்க நினைச்சு இந்த உலகத்தை தாங்க கொடுமைப்படுத்திட்டு இருக்கோம் நம்ம டெங்க இருக்கு மனிதனேயும் அதனால தாங்க நம்ம மனிதனே இல்லைன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் நானும் இடைவிடாம அவங்க சொல்றதை கேட்டுட்டே இருக்கேன் கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறாங்க ஒரு காலத்துல மனிதனே இருந்துச்சு எல்லார் இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு ஆனால் அது ஒரு அழகிய நிலா காலம் இப்போ இந்த பரபரப்பான சூழ்நிலையில மனிதனேன்னு கேட்டா காலம் மாறி போச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஒரு காலத்தில் மனிதனே இருந்துச்சு அவங்க அப்படி செஞ்சாங்க இவங்க இப்படி செஞ்சாங்கன்னு பேசினா பேசிட்டே இருக்கலாம் ஆனால் இன்றைய பரபரப்பான வாழ்வின் நடுவில் மனிதனேன்றது அதெல்லாம் இல்லைங்க நன்றி ஆனால் எனக்கு இவங்க சொல்கிறதுல பெரிய சந்தோஷம் ஒன்று என்ன தெரியுமா இரண்டு வேலைக்காரர்களை ஒரு ஷூ கம்பெனி ஒரு ஆளரவுமே இல்லாத ஒரு அத்துவான காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவுக்கு அனுப்புனாங்க தீவில் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் கிட்ட ஒரு ஒரு பெரிய டப்பா அந்த டப்பா நிறைய காலணிகள் முதல்ல உள்ள போன நபர் அடுத்த நிமிடம் தன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த கம்பெனிக்கு செய்தி அனுப்பிச்சிட்டாரு இங்க யாருக்கும் காலில் செருப்பு போடுற பழக்கமே கிடையாது இங்க ஒரு செருப்பை கூட விற்பனை பண்ண என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் ரெண்டாவது நபர் என்ன சொன்னார் தெரியுமா ஆஹா இந்த ஊர்ல யார் கால்லையுமே செருப்பு கிடையாது இங்கே தான் விற்பனை பண்ணி ஆகணும் எனக்கு இன்னொரு பத்து டப்பா அனுப்புங்க அப்படின்னு இந்த ஊர்ல யாருக்குமே மனிதநேயம் இல்லை அப்படின்னா இறங்கி நாம்ம தானே ஆடணும் எல்லாருக்கும் மனிதநேயம் இருக்கு அப்படின்னா இந்த சபை எதுக்கு இந்த கேள்விகள் எதுக்கு யாருக்குமே நேயம் இல்லையா ஆஹா வாங்க நீங்களாச்சு நான் அணி திரளவோம் மனித நிதயத்தை கொடுத்துட்டு போவோம் அவ்வளோதானே ஒரு பொருள் இல்லாத இடத்துல தானே இதை கொண்டு போய் கொடுக்கணும் அதனால் நீங்கள் சொல்றது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமான ரொம்ப மோஸ்ட் பாசிட்டிவ் மெசேஜாக நான் எடுத்துக்கிறேன் வெல்கம் பேக் விவாதம் தொடர்கிறது மனித நேயம்னு இல்லாமல் போயிருந்தா என்னைக்கோ அந்த உலகம் அழிஞ்சிருக்குங்க அதனால தான் அழிஞ்சிருக்கு பரபரப்பான வாழ்க்கையை நடுவே நான் மனிதத்தை விடவில்லாம் நான் பேச வந்திருக்கேன் ஓகி புயல் வந்ததே அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் புதுச்சேரியில் ஒரு கண்ணுக்குட்டியும் ஒரு பசுமாடும் இடிஞ்சு விழக்கூடிய ஒரு சவத்துக்கு கீழே மாட்டிக்கிச்சுங்க அந்த பசுமாடு எப்படியோ அது தப்பிச்சிருச்சு ஆனால் அந்த கண்ணுக்குட்டியால தப்பிக்க முடியல அதை பார்த்த ஆளுநர் கேண்படி என்ன செஞ்சாங்க தெரியுமா தன்னோட உயிரை கூட ஒரு பொருட்டா மதிக்காம அந்த கண்ணுக்குட்டி அங்கிருந்து காப்பாத்திட்டு வந்தாங்களே அதுதானே மனிதநேயம் அங்கேயும் மனிதநேயம் இருக்குங்க யூரோப்ல ஆர்கன் டொனேஷன் டே அப்புடின்னு ஒண்ணு செலிப்ரேட் பண்றாங்க அதோட ஒரு ஆர்கனைசேஷனும் வச்சு நடத்துறாங்க அப்படி நடத்ததுனால இப்ப வரையும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் காப்பாத்தப்பட்டிருக்காங்க போன வருஷம் மட்டுமே நூத்தி ஐம்பது குழந்தைங்க காப்பாத்தப்பட்டிருக்காங்க துயரங்கள் வரும்போதெல்லாம் துணை நிப்பது மனிதநேயம் தானே ஜெயன்னு ஒரு பையன் தமிழ்நாட்டில இருந்து கேரளா போயிருக்கான் எதுக்கு தெரியுமா மருத்துவ வசதிக்காக அந்த பையனோ ஏல அவன் காசு இல்ல அந்த பையனை சேர்த்துட்டாங்க ஹாஸ்டல்ல அந்த பையனை ஹாஸ்டல்ல சேர்த்த அஞ்சு மணி நேரத்துல அந்த பையனுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நெய்பர்ஸும் பதினோரு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அங்க அங்க இருக்கல மனிதநேயம் காப்பாத்த முடியாதவனை கூட காப்பாற்ற முடியும்னா அங்கே இருக்க மனிதநேயம் அங்கே அவ மட்டும் உயிர் வாழல மனிதநேயம் அங்க உயிர் வாழுது உத்தரப்பிரதேசத்துல ஒரு கர்ப்பிணி பெண் தங்க கர்ப்பவழி தாங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்க்க கூட அங்கே ஆள் அதை பார்த்த ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன செஞ்சால் தெரியுமா அவங்களுக்கு ரெண்டு கையால் தூக்கிக்கிட்டு பதினாறு கிலோமீட்டர் நடந்தே போய் அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாருங்க மனிதன் இருக்கும் வரை என்னைக்குமே மனித நேயம் குறையாதுங்க திருச்சியில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் தான் இருக்கிற ஏரியாக்குள்ளேயே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கவங்க எல்லாருக்குமே உணவும் உடையும் கொடுத்துட்டு வந்தாருங்க நம்ம எவ்வளவோ குறை சொல்லணும் போலீஸை பற்றி அவங்க செய்கிற நடவடிக்கையில் நம்மளும் கொஞ்சம் கவலை இருக்கலாம் இருந்தாலும் அங்கே அவரோட இறக்கம் மனிதநேயம வெளிப்படுது பார்த்தீங்களா அந்த இறக்கம் தாங்க நேயத்தின் அடையாளம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஏரியாவில் ட்ரெயின் பழுதாகிடுச்சு அதில் ஒரு கர்ப்பிணி பெண் சிக்கிக்கிட்டாங்க அவங்கள மீட் எடுக்க யாருமே இல்லை அதை பார்த்த ஒரு ரெண்டு இளைஞர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா தன்னோட முதுக படிக்கட்டாக்கி அந்த இடத்துல இருந்து அவங்கள மீட்டு எடுத்தாங்க இங்கு மனிதனைய மகத்துவம் பெற்றுள்ளதை மறுக்க போகிறோமா இல்ல மறக்க போகின்றோமா இந்த மிஷின் தனமான வாழ்க்கையில மிச்சருக்கு மனிதன் இயந்தாங்க மனுஷனுக்கு முக்கிய பண்பு முக்கியமான பண்பு அழகிய பண்பு அவசிய பண்பு அதிசய பண்பு எல்லாமே மனிதன் இயந்தாங்க எல்லாரும் சொல்லலாம் காவிரியில இருந்து தண்ணி வரமாட்டிக்கு இருந்து தண்ணி வரமாட்டிக்கு அங்க இருந்து வர மாட்டிக்கு இங்க இருந்து வர மாட்டேங்குன்னு தண்ணி இல்லாம நம்ம பட்ட வழியையும் வேதனையும் நம்மளால மட்டும் தான் உணர முடியும் அந்த வழியும் வேதனையும் இன்னொருத்தவங்க உணரக்கூடாது ஒரு லட்சம் லிட்டர் வாட்டு கொடுத்தோம் இருக்குங்க அன்பு இருக்கும் வரை உலகம் இருக்கும் வரை மனிதன் இருக்கும் வரை என்னைக்குமே மனிதம் குறையாதுங்க மனுஷனு கூட சாவு இருக்கலாம் ஆனா மனிதத்துக்கு என்னைக்குமே சாவு இருக்காதுங்க அறிவியல் ஆளட்டும் உலகை அறிவு விசாலமாகட்டும் தனித்தனியே வாழட்டும் வாழ்வை யார் வேண்டுமானாலும் புதிய படைப்புகள் எத்தனை வந்தாலும் இன்னும் எத்தனை இழந்தாலும் வாழ்ந்து கொண்டிருப்போம் வெறும் மனிதனாய் அல்ல மனிதனேயே மிக்க மனிதனாய் என்று கூறி நன்றி தூரத்துல ஒரு விபத்து மாடும் மனிதனும் மாம்பழங்களுமாய் கிடக்கின்றன நெடுஞ்சாலையில் உச்சு கொட்டியவர்கள் ஓடி போய் அள்ளிக்கொண்டனர் மாம்பழங்களை என்ன ஒரு அழகான கவிதை பாருங்க கொட்டி கிடக்கிற மாம்பழத்தை போய் தூக்க கை வருதே தவிர உயிருக்கு போராடுற மனுஷனை போய் தூக்கணும்னு யாருக்கும் என்ன வரலையேங்க இதெல்லாம் மனிதநேயமா ட்ரெண்ட் மாறிடுச்சின்னு கிழிஞ்ச பேண்ட்டையும் சட்டையும் போட்டு திரியுறாங்க அது மாதிரி தாங்க இன்னைக்கு எல்லாரோட மனசும் கிழிஞ்சி மனிதநேயமே இல்லாம ஆயிடுச்சு ஆமாங்க கூகுள்ல தேடி பார்த்தா கூட மனிதநேயத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இந்த மனுஷனுக்கிடையே தேனா மட்டும் கண்டுபிடிக்க முடியாது அதனால தாங்க இந்த பரபரப்பான உலகில் மனிதநேயத்திற்கு இடம் இல்லைன்னு பேச வந்திருக்கேன் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நூறு வயதுலையும் குச்சி ஊனாம நெஞ்ச நிமித்தி காட்டு வேலைக்கு சென்றார்கள் என் முன்னோர்கள் ஆனா இன்னைக்கு ஐம்பது வயசுலயே நடக்க முடியாம குச்சி ஊன்றாங்க அஞ்சு வயசு பையன் கண்ணாடி போடுறான் பிறந்த குழந்தைக்கு நோயின்றாங்க என்னங்க இதுக்கும் மனிதநேயத்துக்கும் என்ன சம்மந்தம் தானே யோசிக்கிறீங்க அது தாங்க உணவில் உள்ள கலப்படம் அரிசியில் கல்லுன்றாங்க பிளாஸ்டிக் முட்டைன்றாங்க மிளகா பொடியில் மண்ணுன்றாங்க இப்பெல்லாம் எதை சாப்பிட்றதுன்னே தெரியலங்க ஆமாங்க பாயாசம் கூட பாய்சனாதானங்க தெரியுது ஒரு பத்து வயசு குழந்த தனக்கு பிடிச்ச சாக்லேட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு கேன்சர் வந்து இறந்து போயிருக்குங்க இதை தயாரிக்கிறவனுக்கு தெரியாதாங்க இதை சாப்பிட்டா இந்த மாதிரி பின்விளைவுகள் வரும்னு தெரியும் தெரிஞ்சும் தயாரிப்பான் ஏன்னா அவன்ட்ட தான் மனிதநேயம் இல்லையே அதனால தாங்க சொல்கிறேன் இந்த பரபரப்பான உலகில் மனிதநேயத்துக்கு இடம் அன்புக்கு கவிதை எழுத சொன்னா அம்மான்னு எழுதுவோம் அம்மாவுக்கு கவிதை எழுத சொன்னா கடவுள்னு எழுதுவோம் அப்படிப்பட்ட மகத்துவமான உறவு தாங்க தாய் ஆனா இன்னைக்கு அந்த தாயிடமே மனிதநேயம் சுருங்கிடுச்சுங்கிறத வாட்ஸ்அப்ல வந்த ஒரு வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் அது என்ன தெரியுமாங்க ஒரு ஒரு வயசு குழந்த பசிக்காக அழுதுட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க ஒரு தாய்னா என்ன பண்ணிருப்பா ஓடி போய் தாய்ப்பால் கொடுத்துருப்பா ஆனா அந்த தாய் அந்த குழந்தை அழுகுது தன்னோட தூக்கம் கெடுதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த குழந்தைய தூக்கி எரிஞ்சு அடிச்சு துன்புறுத்தி மூஞ்சிலாம் ரத்த காயும் பெத்த தாயிடமே மனிதனை சுருங்கிருச்சுன்னா எப்படிங்க நம்ம சமூகத்துல எதிர்பார்க்க முடியும் செய்யும் தொழிலே தெய்வம் ஆமாங்க தெய்வமா நம்ம மதிக்கிறவங்க தாங்க டாக்டர்ஸ் அந்த காலத்துல நம்ம பாட்டிமார்கள் எல்லாம் சொல்லுவாங்களே தலைவழிச்சா இந்த பத்த போட்டுக்கோப்பா பிடிச்சா இந்த கஷாயத்தை குடின்னு இலவசமா எல்லாருக்கும் சொல்லுவாங்க அங்க இருந்துச்சுங்க மனிதநேயம் ஆனா இன்னைக்கு மருத்துவத்துறையே வியாபாரம் ஆயிடுச்சுங்க ஒரு பதினஞ்சு வயசு பையனுக்கு கையில அடிபட்டு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிருக்காங்க அந்த பையனுக்கு அந்த டாக்டர் மாவுக்கட்டை ரொம்ப டைட்டா போட்டுட்டாரு கொஞ்ச நேரத்திலே அந்த பையன் வலிக்குது வலிக்குதுன்னு அழுதுருக்கான் இருபது நாள் முடிவுல அந்த பையனோட கட்டை அவுத்தப்ப அந்த பையனுக்கு அந்த கையில உள்ள ரத்த ஓட்டம் நின்னு கை அழுகி அந்த கையை தான் அவன் உயிர் வாழ முடியுங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சுங்க தெய்வமா மதிக்கிறவங்க தாங்க டாக்டர்ஸ் அப்படிப்பட்ட அந்த தெய்வத்திட்டையே நம்ம மனித நேயத்தை பார்க்க முடியலைனா எப்படிங்க மித்தவங்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும் நம்மளுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லனா என்ன சொல்லுவோம் கடவுளா அவருந்தா ஏம்பா நாட்டுல இவ்வளவு அநியாயம் நடக்க போகுது ஆமாங்க இதுக்கு பதில் அழகா அன்னை தெரேசா சொல்லியிருப்பாங்க கண்ணால் காணக்கூடிய மனிதனுக்கே உன்னால் உதவ முடியவில்லை என்றால் கண்ணால் காண முடியாத கடவுள் எப்படி உனக்கு உதவுவார் என்று ஆமாங்க நம்ம பக்கத்துல இருக்க மனுஷனுக்கு உதவி செஞ்சு மனிதநேயத்தோட வாழ்ந்தா எந்த பிரச்சனையும் வராது கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் அதனால இந்த பரபரப்பான உலகத்துல மனிதநேயத்திற்கு இடமில்லை என்று சொல்லி என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கம் பேக் விவாதம் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தகுதி அவசியம் அவை தன்னம்பிக்கை குறிக்கோள் திட்டமிடல் அதோடு கூடுதலாக நான்காவது ஒன்றும் தேவை அவைதான் மனிதநேயம் ஆறறிவு மனிதனுக்கு அவசியமானது அத்தியாவசியமானது மனிதநேயமே மனிதன் இது வெறும் வார்த்தை அல்ல இயற்கை உச்சகட்ட படைப்பு பல கோடி ஆண்டு பரிணாம வளர்ச்சியால் இயற்கைக்கு கிடைத்த மாபெரும் பரிசுதான் மனிதனாவான் ஆவான் என்னும் மகுடத்தை சூடினால் மட்டுமே அவன் வைரமாய் மிணர்கிறான் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கறத கூட நம்ம ஒரு பரிதாப வளர்ச்சியாக தான் பார்க்கிறோம் ஏதோ சுண்டி அடுத்த நிமிடம் மனிதன் அப்படின்னு ஒரு உருவம் வந்து விழுந்ததாக நீ சொல்லக்கூடிய அந்த கணக்கை சொல்லி எத்தனை நூறாயிரம் ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் மாறி பல்லாயிரம் ஆண்டுகளாக பல கோடி ஆண்டுகளாக மாற்றி மாற்றி புடம்போட்டு 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 இயற்கை கடைசியாக பரிணாம வளர்ச்சியின் உச்சக்கட்டத்தில் கொண்டு வந்து மனிதனை வச்சிருக்கு அது இன்னும் அழகாக கூட ஒரு வரி கொடுத்து நீ முடிச்சு மனிதனேயும் என்னும் மகுடத்தை சூடினால் மட்டுமே அவன் வைரமாய் மிளகிறான் கல்லையும் கடவுளாக்குவோம் மண்ணையும் பொன்னாக்குவோம் பிறர் மனம் புண்படாமல் பேசும் மனமுள்ள மனிதனை மனிதனே மிக்கவன் ஏதோ கை கால் காயம் ஏற்பட்டவர்களோ விபத்துல வந்தவர்களுக்கோ நம்ம உதவது அவங்க ரொம்ப இயல்பாக ஒரு வரி சொல்றாங்க அடுத்தவர் மனம் காயப்படாமல் பேசுவதுதான் மனித நேயத்தின் இன்னொரு அழகான ஒரு வெளிப்பாடு அன்றாட வாழ்க்கையில் மனித நேயம்னு எடுத்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பட்டியல் ரொம்ப அழகாக இருக்கு தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் கோவையில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிற நானூற்றி அறுபத்தி பெண்கள் பத்தாயிரம் சப்பாத்திகளை செஞ்சு கேரளா கனுப்புனாங்க இதோட மொத்த செலவு பார்த்தீங்கன்னா இரண்டு புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் இதை செய்வதற்கு முதற்காரணமே காரணமே அவங்க கிட்ட இருந்த மனிதனேயாங்க விழிகள் இல்லை என்றால் பார்வை இல்லை வழிகள் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை முயற்சி இல்லை என்றால் வெற்றி இல்லை அதுபோல மனிதன் இல்லை என்றால் இவ்வுலகில் மனித நேயமும் இல்லை ஒரு சின்ன கதை மட்டும் சொல்றேன் ஒரு பெண் புத்தர் கிட்ட போய் எனக்கு மகிழ்ச்சி வேணும்னு கேட்டா அதுக்கு அந்த புத்தர் என்ன சொன்னார்னா எனக்கு அந்த வார்த்தை பொறாமையுடைய வார்த்தை அந்த வார்த்தை எடுத்துருன்னு சொன்னாங்களாம் வேண்டும் அந்த வார்த்தை மனிதநேயமே இல்லாத வார்த்தை அதையும் எடுத்துருன்னு சொன்னாங்களாம் இப்போ என்ன இருக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கு எனவே உன் வாழ்க்கையில பொறாமை இல்லாம மனிதனையத்துடன் நீ வாழ்ந்தா மகிழ்ச்சி மட்டும்தான் கிடைக்கும்னு சொன்னாங்க கருவறையிலிருந்து இறங்கி நோக்கி நடந்து செல்லும் தூரம் தான் வாழ்க்கை எனவே நாம் வரை மனித நேயத்துடன் என்று கூறி கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நன்றி வணக்கம் நேத்துடன் எங்கள் ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா தகப்பன் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிவனுடைய மடியில் உட்காந்து முருகன் அவருக்கு உபதேசம் செய்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் தகப்பன் சாமியாக தான் இருக்கீங்க அவ்வளோ அழகாக அவ்வளோ அழகாக செய்திகளை சொல்கிறீங்க தான் அந்த செய்திகள்லாம் உங்கள் தலைக்குள்ளே வந்து உட்காருதோ வந்து உட்கார்ந்தது வாய் வழியாக எங்களுக்கு கிடைக்குதோ பார்க்கக்கூடியவர்களுக்கு பரவசம் இருக்கோ இல்லையோ தெரியாது எனக்கு மிகப்பெரிய பரவசமாக இருக்குது கேட்டு நிற்கும்பொழுது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கு எவ்வளோ ஆரோக்கியமான ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை எப்படி எழுந்து வருதுப்பா முதுகெலும்பெல்லாம் எக்காலும் இரும்பாலும் ஆன முதுகெலும்போடு அந்த குழந்தைங்க வர மாதிரி இருக்கு தெளிவான வார்த்தை தீர்க்கமான பார்வை நல்ல சிந்தனை கண்டிப்பாக உங்களைத்தான் பாரதியார் இளைய பாரதத்தினாய் வா 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 அப்படின்னு சொன்னார் பேசிட்டே பொழுது ஒரு விஷயத்தை விட்டுவிடக்கூடாதே ரொம்ப சந்தோஷமாக தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை உங்க அத்தனை பேர் சார்பாகவும் பார்க்கக்கூடிய அத்தனை சுகங்கியர்கள் முன்னாலையும் நான் கொண்டு வந்து வைக்கிறேன் பொங்கக்கூடியது வெறும் பொங்கல் பானையிலிருந்து பால் மட்டுமல்ல நம்மளது மகிழ்ச்சி பொங்கும் நம்மளுடைய எதிர்கால நம்பிக்கை பொங்கும் மற்றவர்களுக்காக நம்மளுடைய பொங்கல் பானை மாதிரி இருக்கக்கூடிய மனதில் இருந்து மனிதநேயம் அப்படின்னு நம்ம எல்லாரும் கொண்டாடக்கூடிய அந்த மிக அழகான விஷயம் பொங்கலாக பொங்கி வீடு நிறையட்டும் அப்படின்னு அறம் செய்வோம் சார்பில் அத்தனை பேருக்கும் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட முறையிலும் மொத்தமாகவும் எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் விவாதம் தொடரும் இந்த நிகழ்ச்சி உங்கள் கல்லூரியில் அல்லது உங்கள் ஊரில் நடைபெற வேண்டுமா தொடர்புக்கு ஒன்பது ஆறு ஏழு ஏழு இரண்டு இரண்டு ஒன்று மூன்று ஐந்து பூஜ்ஜியம் தொடர்புக்கு ஒன்பது ஆறு ஏழு ஏழு இரண்டு இரண்டு ஒன்று மூன்று ஐந்து பூஜ்ஜியம்